எஃப்டிபி நேயர்கள் வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ புது ஆட்சி பொறுப்பேற்றிருக்கு. பிரதமர் மோடி 3வது முறையாக பொறுப்பேற்றிருக்கார். என்ன வித்தியாசம்? கடந்த 2 முறையும் அவர் தனிப்பெரும்பான்மையுடன் பொறுப்பேற்றிருக்கிறார். இப்போ வந்து ஒரு கூட்டணி ஆட்சியின் பிரதமராக பொறுப்பேற்றிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் இன் மோர் சிம்பிள் டேர்ம்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்த ரெண்டு ஆட்சியுமே பாஜக ஆட்சி, இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு மோடி ஆட்சி அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க. இப்போ வந்து இது என்டிஏ ஆட்சி. ஸோ கூட்டணி ஆட்சினா அந்த கூட்டணி கட்சிகளின் தயவில் தான் ஆட்சி நடக்க வேண்டும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சியின் லாஞ்சிட்டிவிட்டி, இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்குமா நீடிக்காதா, நீங்கள் நிறைய நியூஸ் பார்த்துருவீங்க. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் வந்து அவங்க சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணுறது, அவங்க சப்போர்ட் வித்ட்ரா பண்ணுவாங்க, அவங்க இந்தியா கூட்டணி பக்கம் வருவாங்க அப்படின்ற. ஸோ இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதா என்றதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல வந்து இந்த என்டிஏ காம்போசிஷனை பார்த்துலாம். என்டிஏல வந்து பாஜக 240 எம்பிகளோட இருக்காங்க. பெரும்பான்மைக்கு வந்து 272 எம்பிகள் தேவை. ஸோ 32 எம்பிக்கள் ஷார்ட்டேஜ் பாஜக பெரும்பான்மை ஆட்சி அமைக்கிறதுலேருந்து. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா 32 எம்பிக்கள் எங்கிருந்துல வருது, அதாவது என்டிஏ கூட்டணி கட்சிகள் எதுன்னு பார்த்தோன்னா, சந்திரபாபு நாயுடு 16 எம்பிகளோடு இருக்கார், அதுக்கடுத்து நிதிஷ்குமார் 12 எம்பிகளோட இருக்கார், ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா அவர் வந்து 7 எம்பிகளோட இருக்கார், சிராக் பாஸ்வான் பீகாரை சேர்ந்த லோக் ஜன் சக்தி கட்சி அவர் வந்து 5 எம்பிகளோட இருக்கார், இதுக்கடுத்து பவன் கல்யாண், குமாரசுவாமி, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷில் சேர்ந்த ஜெயந்த் சௌத்ரி ஆர்எல்டி, இவங்கெல்லாம் தலா 2 எம்பிகளோட இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 7 சிறிய கட்சிகள் ஒரு ஒரு எம்பிகளோட இருக்காங்க. அது யார் யார்னா, அஸ்ஸாமில் இருக்கிற அஸ்ஸாம் கன பரிஷத், அப்புறம் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், ஹிந்துஸ்தான் ஆவான் மாமோர்ச்சா, பீகாரை சேர்ந்த கட்சி, பஞ்சாபில் இருக்கிற சிவமணி அக்காளி தள் கூட இவங்களோட சேர்த்துக்கலாம். அவங்களோட சேர்த்து மொத்தம் 7 கட்சிகள் ஒரு எம்பிக்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த 53 பேர் தான் இப்போ என்டிஏ கூட்டணி கட்சிகள். 240 ப்ளஸ் 53, 293 வச்சு தான் இவங்களோட பெரும்பான்மை கிடைக்கும். இதில் ஒருவேளை இது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கினா 293 -28 தட் வில் பி 265. ஸோ 265 பேர் தான் கிடைக்கும். ஸோ எங்களுக்கு பெரும்பான்மையை இது இழந்து விடுவார்கள். ஸோ அதனால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரின் ஆதரவு ரொம்ப முக்கியம். இது ஏன் திரும்ப திரும்ப சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் வந்து ஆதரவு தருவாங்களா மாட்டாங்களா, அவங்க வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்கன்னா, கடந்த காலத்தில் நம்ம போட்டி பார்த்தோன்னா ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு பாஜகவையும் மோடியும் மிக கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணுற அளவுக்கு ரெண்டு பேரும் போயிருக்காங்க. மோடியும் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் ஆன போது வந்து அவரோட மகன் நாரா லோகேஷ் வந்து உதவி கேட்டு டெல்லி பாஜக மோடியை அணுகிய போது மோடி அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, அமித்ஷா கூட இம்மிடியேட்டாக அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஒரு வாரம் டெல்லியில் தங்கியிருந்து அதுக்கப்புறமா தான் காக்க வச்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அலக்கரித்தாங்க. இப்போ தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட சந்திரபாபு நாயுடு ஆட்சி வந்து நல்லா ஆச்சுன்னு எங்கேயும் மோடி சொல்லலை, கடைசி நாள் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு. ஸோ இது இந்த மாதிரி கசப்பான நினைவுகள் தான் நிறைய சந்திரபாபு நாயுடு மனசில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த என்டிஏ கூட்டணி கட்சிகளில் சந்திரபாபு நாயுடுக்கு மட்டும்தான் பாஜகவோட தயவு தேவையில்லை. ஏன்னா அந்த மாநிலத்தை வந்து அவங்க பெரும்பான்மை ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பெரிய மெஜாரிட்டி அவங்க 134 எம்எல்ஏ 175. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிஜேபி சப்போர்ட்டே தேவையில்லை. அவங்க ஒரு தி ஹாவ் மோர் ஃப்ரீடம்ன்ற மாதிரி அவரும் கொஞ்சம் மோர் அசர்ட்டிவாக பாஜகவாக தான் தான் தேவைன்ற மாதிரி அவர் கொஞ்சம் பவர் பாலிஸ் பண்ணுவார். அடுத்து நிதிஷ்குமார், நிதிஷ்குமாரை பற்றி உலகத்தையே தெரியும். அவர் இப்போ எங்கே இருப்பார், அடுத்த வருஷம் எங்கே இருப்பார் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் இரண்டு அணிகளுக்கும் மாறி மாறி பல்ட்டி அடிச்சிருந்தாருன்னா. ஆனால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், 2025 பீகார் சட்டமன்ற தேர்தல் வரை இந்த அணியில் பாஜக கூட்டணியில் தொடர்வார். ஏன்னா அவர் வந்து தேஜஸ்வி வந்து அவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பிஜேபி வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லிடுவாங்க. ஸோ பிஜேபி வந்து 2025 வரை அவர் பிஜேபியோட தொடர் வந்து ஷுவர். அதுக்கப்புறம் எப்படின்னு தெரில. ஒருவேளை இவங்க சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா 265 தான் வருது. 265 வரும்போது இந்த ஆட்சி கலைஞ்சிருமா அப்படின்னு அவங்க எதிர்கட்சிகள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும். அப்படி இருக்கும், நம்பர் கேம்ஸ் கொஞ்சம் இருக்கும். இது இல்லாமல் சரி இண்டிபெண்டன்ஸ் வெளில இருக்காங்க, ஒரு எம்பி ஜெயிச்சு சரி இதை அசாதுதீன் ஓவைசி மாதிரி சில கட்சிகளில் வெளில தனியாக சுற்றிட்டு இருக்காங்க, இவங்களும் ஆதரவு பண்ணலாம். சரி இதை இந்த மாதிரி ஆதரவில் போயிட்டு ஜஸ்ட்டு
பாஸ் ஆகி 272 மேலே கொண்டு வந்துடலாம். ஆனால் அப்படி கொண்டு வர்றதற்கு வந்து இவங்க நிறைய முயற்சிக்கணும், நிறைய எஃபர்ட் பண்ணால் ஒரு எம்பி வச்சிருக்கவங்களாம் மந்திரி பதவி கொடுக்கணும். அசாதுதீன் ஓவைசி நீங்கள் கூட்டணி போனாங்கன்னா இவங்க ஆல் இண்டியா லெவலில் இவங்களுக்கு ஹிந்துத்துவ அரசு, இவங்க செய்யும் இந்துத்துவ அரசியலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறையிடும், ஐடியாலஜிக்கலாக பெரிய பேக்ராஷ் ஆகிடும். அதுவும் அந்த இண்டிபெண்டன்ஸை ரெண்டு எம்பிக்கள் வந்து பிரிவினவாதிகளாக தீவிரவாதிகளாக கருதி என்எஸ்சியில் கைது பண்ணி உள்ளே இருக்காங்க, அவங்கள ஆதரவும் பெற முடியாது. இங்கே தமிழ்நாடு கூட விசிகா தலைவர் திருமா துரை வைகோ போன்றவங்களும் ஆதரவு கேட்கலாம் பட்டியல், ஆனால் ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ ஸ்மூத்தாக போனோன்னா இந்த ரெண்டு பேரோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால இந்த ரெண்டு பேர் வந்து குட் புக்ஸ்லேயே வச்சுக்கணும் தான் பிஜேபி ட்ரை பண்ணுவாங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சிக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படி அதிருப்தி ஆகி மோடியை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா சிக்கல் கண்டிப்பாக வரும். இதில் இன்னொரு விதமான அரசியல் நெருக்கடியும் பாஜக வர்றது வாய்ப்பு இருக்குது. இது பிரசாந்த் கிஷோர் இந்த ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்த வீடியோவில் கூட அதை தெளிவாக பண்ணிவிடு. ஏன்னா இப்போ வந்து இந்த ஆட்சிக்கு வந்து என்னதான் நம்ம சொன்னால் என்டிஏக்கு வந்து மக்கள் ஆதரவு பெரும்பான்மை ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ என்டிஏ ஆஸ் அ மேண்டேட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஆட்சி ஒருவேளை மக்கள் ஆதரவு பாஜகவுக்கு இல்லை இந்த ஆட்சிக்கு இல்லைன்னா அப்போது எந்த கட்சியுமே இவங்களோட கூட்டணி தொடர்ந்து யோசிப்பாங்க. அது எப்படி தெரியும்னா சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக மோசமான தோல்வி இருக்கும்போது பாஜகவின் செல்வாக்கும் மோடியின் செல்வாக்கும் குறைகிறது பர்செப்ஷன் ஆகும். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செட்பேக்ஸ் ஏற்படுத்தும், பேக்லாஷ் ஏற்படுத்தும். கூட்டணி கட்சிகளையும் இவங்களோட கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஏற்படுது. ஏன்னா இவங்க கண்டினியூ பண்ணால் நமக்கு இது ஒரு அன்பாப்புலர் கவர்மெண்ட்டு, இதோட இம்பேக்ட் நம்ம கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சந்தேகம் வரும். அதுக்கு வந்து வர இருக்க அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதத்தில் நடக்க இருக்க மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் இன்னும் சொல்ல போனால் இப்போ தகவல் வந்துட்டு இருக்கு ஜம்மு காஷ்மீர் கூட அங்கே எலெக்ஷன் இருக்கும். இந்த நான்கு மாநிலங்களில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு, ஒருவேளை இந்த நான்கு மாநிலங்களில் பிஜேபி தோல்வி அடைஞ்சா அரசியல் நெருக்கடி பிஜேபிக்கு வரும். இல்லை இந்த கூட்டணி கட்சிகள் நெருக்கடி கொடுக்கறது விட்டுருங்க, அந்த 240க்குள்ளேயே நெருக்கடி வரும். மோடிக்கு இது மக்கள் ஆதரவு இல்லை, மோடியோட கிரேஸ் போயிடுச்சு, நம்ம ஏன் வேறு பிரதமர் இருக்கக்கூடாதுன்னு அப்போ அந்த டிமாண்ட் வரும்போது அதையும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் போன்றவர்கள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஆட்சியோட லாங்கிட்டிவிட்டின்றது ஒரு சவாலான விஷயந்தான். ஆனால் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அரசியல் இன்றைய மாடர்ன் டே பொலிட்டிஷியன் ரொம்ப ப்ராக்டிக்கல். அவங்க வந்து ஒரு இந்த 98 ஆன மாதிரி ஆட்சி கலைஞ்சு மறுபடியும் தேர்தலை சந்திக்கிற டைப்பில் எதிர்கட்சியிலும் கிடையாது, ஆளுங்கட்சியில் அந்த மாதிரி எம்பிகள் கிடையாது. ஜெயிச்சு வந்திருக்கோம், 5 வருஷம் இருந்து அந்த எம்பி பதவி ஆரம்பித்து தான் போகணும் எல்லாம் நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க அதிகாரத்தையும் எப்படியோ நம்ம தக்க வச்சுக்கணும் வந்து இவங்க பாஜக தரப்பும் மோடி அவர்களும் உழைப்பாங்க. ஸோ எப்படியோ சஸ்டெயின் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் எதிர்கட்சி வந்து அதை எதிர்த்தரப்பு இந்தியா கூட்டணி வந்து இவங்களோட ஸ்டெபிலிட்டி இவங்களுக்கு வந்து பாப்புலராக இல்லைன்ற திரும்ப திரும்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு பர்செப்ஷன் வீக்காக இருக்காங்கன்ற பர்செப்ஷன் உருவாக்கி தான் இருப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு அரசியல் லாபத்தை 29 கொடுக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் இது எப்படி போ அரசியல்ன்றது ஒரு அடுத்த 2 ஆண்டுகள் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். தேசிய அரசியல்ன்றது இது கடந்த 10 ஆண்டுகள் நடந்த ஒரு யூனிபோலர் பாலிடிக்ஸ் மாதிரி இருக்காது. ஒரு ஒரு பெரிய ஆளுமை ஒரு பின்பத்தை சுற்றி எல்லாமே இருக்காது. இது வந்து ஒரு 21 அரசியல் மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். எப்படி போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைஞ்சது ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு மீட் பண்ணலாம்.